உடனே இருப்பேன் இப்ப என்ன சொல்ற இங்க உடனே நா அங்க இருக்க मुख्य विषय संबंध मनि जन्म कईमा ओहोल நீ என்ன சொன்னே இதுக்கு நான் மட்டும் அப்படிங்க பதில் சொல்றதே உங்களை கேட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடி ஓடி போய் எண்ணி ஆறே மாசத்துல குழந்தைய கையில தரேன்னு சொல்லிட்டு வா அடடே அம்மா உத்தரராஜா தம்பதிகள் வர்றாங்க வாங்க 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 வர்றோம் வந்தாச்சு டேய் ராஜா கல்யாணமாய் 3 மாசம் ஆகுதே நீங்க ரெண்டு பேருமே இந்த பக்கம் தல காட்டாம இருந்துட்டீங்களே அது மட்டும் இல்லமா ஆபீஸ் பக்கமே வரது இல்ல அப்படினா ஆபீஸ் வேலைகள் எல்லாம் நீ தனியா பாத்துக்கிட்டு இருக்கியா என்ன சரி சரி அப்படினா இப்படியே விட்டுற கூடாது டேய் ராஜா கல்பனா நீங்க ரெண்டு பேரும் இனிமே இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது அம்மா என்ன இது கொலை தண்டனை விட கொடுமையான தண்டனை கொடுக்கறீங்களே ஏதோ கல்யாணமான ஜோர்ல காலம் போனது தெரியாம வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம் சொல்லண்டா ஆமா வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம் उत्तरव मातिंगम्मा முடியாது நான் சொன்னதுதான் அம்மாமாமாமா என்னலமே கொஞ்சம் யோசி பாருங்க நானோ யாரும் இல்லாத அனாதை கல்பனாவு சொத்துல இருந்த அவங்க அப்பா வரைக்கும் எனக்காக தியாகம் பண்ணிட்டு வந்துட்டா அம்மா முடிவை மாத்திக்கல நாங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி வளவளன்னு கத்துறே கல்பனா கையில குழந்தை இல்லாம நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்னா அவ்வளவுதானே அவ்வளவுதாண்டா டேய் டேய் என்னடா அது அவ்வளவுதானே என்ன கேட்டிட்டு அம்மாவ பரம சாதன் நம்பிட்டு இருந்தமே எப்பேர்பட்ட அதிர்ச்சி வைத்தியம் செஞ்சுட்டு போறான் பாத்தியா இந்த வைத்தியம் நேத்தே எங்களுக்கு ஆரம்பமாயிடுச்சு அம்மாவுக்கு ரொம்ப அவசரம்டா லட்சுமி அம்மா கேட்ட வரத்தை சீக்கிரம் கொடுக்கல நமக்கு இதே கேதுதான் ஜாக்கிரதை ஆஹா நம்ம அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆஹா அப்படிங்களா அம்மா நீங்க சொன்ன கண்டிஷன் எல்லாருக்கும் தானே யாரா இருந்தா என்னடா எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் ஆஹா கூடி சீக்கிரமா ஒரு குழந்தை உன் மடியில தவணும் அவ்வளவுதானே அவ்வளவுதான் இதுக்கே அந்த பையில போட்டு தொந்தரவு பண்ற எங்கிட்ட சொல்லிருந்தா 10வது மாசம் என்ன 10வது நாளே ஒரு குழந்தை குட்ட மாட்டே அத்தை ஏண்டா என்னால முடியாது நினைச்சியா முடியும் அத்தை இப்போ தெய்வம் தான் பதிலா அட ஏண்டா குழந்தை இதெல்லாம் அர்த்தம் பண்ணிட்டே எத்தனை பேர் அனாதைய ஆஸ்பத்திரில பெத்து போட்டு போறாங்க அதுல ஒன்னு தூக்கி வந்து குடுத்தா போச்சு அத்தை ஏற்கனவே நானும் லட்சுமி இந்த வீட்டுக்கு அனாதையா வந்திருக்கோம் இதுல 3வது அனாதையா தாங்காதே அம்மா 10வது மாசமே குழந்தைய கொடுத்தா வேணுமா ஒரு நாள் தாண்ட கூடாது என்னம்மா அநியாயம் அத எப்படிமா கேரண்டியா சொல்ல முடியும் ஏண்டா முடியாது நம்பிக்கையோட 4 கோயில சுத்தி 2 குளத்துல மூழ்கி எழுந்திருச்சா தன்னால பறக்கும் டேய் ரவி விஷய சிக்கலா இருக்கு வாய்ப்பு ஏண்டா கோயிலையும் குளத்தையும் சுத்தினா குழந்தை பறக்குமா ட்ரை பண்ணுவோமா முடியாது லேட்டா அதை விட கொடைக்கானல சுத்தினா குழந்தை குயிக்கா பறக்கும் Thank you.
பார்த்தெழுதி அதில் நான் உன்னை அழைத்தேன் செந்தில் ஒரு பார்த்தெழுதி அதில் நான் உன்னை அழைத்தேன் சிந்தனையில் வந்த தேனருதி சிந்தனையில் வந்த தேனருதி அது அவசரப்படாதே அதே
நடக்க போறது எதையுமே நாம தடுத்து நிறுத்த முடியாது. லட்சுமியோட நிலைமை இன்னதுதாங்கிறது நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை திட்டவட்டமா சொல்ல முடியாம தானே நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். டாக்டர், நீங்க சொல்றது பார்த்தா லட்சுமி உயிருக்கு ஏதாவது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லம்மா. அவ இன்னும் 100 வருஷம் இருந்தாலும் இருக்கலாம், இல்ல அடுத்த நிமிஷமே ஏதாவது ஆனாலும் ஆகலாம். டாக்டர், அவ 100 வயசு இருந்தே ஆகணும். அதுக்காக நாங்க என்ன செய்யணும்? எந்த வெளிநாட்டு கூட்டிட்டு போய் அவளுக்கு வைத்தியம் பாக்கணும்? நாங்க எதுக்கும் தயாரா இருக்கோம். அம்மா, வெளிநாட்டுக்கு போக வேண்டியதில்லை. அப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டா நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ உடம்பு இப்ப இல்ல. ரவி, கார் விபத்துக்குள்ளான போது அவ ஹிருதயத்துல பலமான அடிபட்டு அதனால அந்த ஹிருதயம் இப்ப ரொம்ப ரொம்ப பலகீனமா இருக்கு. ஒரு சிறு அதிர்ச்சியை தாங்கக்கூடிய சக்தி கூட இப்ப அந்த ஹிருதயத்துக்கு இல்ல. ஏன், இந்த செய்தி அவ காதல விழுந்தாலே நாம அவ்வளவு பேரும் அதிர்ச்சிக்குள்ளாக வேண்டிய நிலைமை ஏற்படலாம். சுருக்கமா சொன்னா, நீங்க அவளை எவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கீங்களோ அவ்வளவு நாள் அவ உயிரோட இருப்பார். டாக்டர், இது என்ன கொடுமை! இந்த செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவளை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? டாக்டர், ஆபரேஷன் மூலம் குணப்படுத்த முடியாதா? ஆபரேஷனை தாங்கக்கூடிய சக்தி அந்த ஹிருதயத்துக்கு இல்லாததுனால தான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டாக்டர், ஹிருதய மாற்று ஆபரேஷன் சொல்லுவீங்களே, அதை செய்யலாம் இல்லையா? செய்யலாம், அதுக்கு இன்னொரு ஹிருதயம் வேணுமே. டாக்டர், நான் தரேன் டாக்டர். நான் கொடுக்கறேன் டாக்டர். நான் தந்துறேன் டாக்டர். வெயிட் வெயிட், நீங்க எல்லாருமே இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு ஜீவனை காப்பாத்துறதுதான் டாக்டருடைய கடமை. அதுக்காக இன்னொரு ஜீவனை கொல்றது இருக்கே, அது டாக்டர் செய்யற காரியம் இல்ல. இதுவரைக்கும் இயற்கையா இறந்தவங்களுடைய ஹார்ட் எடுத்து தான் நாங்க இருதய மாற்று ஆபரேஷனே செஞ்சிருக்கோம். அதுலயும் எல்லா கேஸும் சக்சஸ் ஆச்சு சொல்றதுக்கும் இல்ல. ரவி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லட்சுமிய சந்தோஷமா வச்சிருங்க. இதுக்கிடையில அதிர்ஷ்டவசமா வேற இருதயம் கிடைச்சதுன்னா நான் உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். குருக்கல் வியாபாரம் சுவாமி, குருக்கல் வியாபாரம். மறுபடியும் பூஜை ஆரம்பிச்சா? அத்தே, வாய் தரக்காதீங்க. இப்படிதான் போன வியாபாரத்துல லேசா வாயை திறந்தீங்க. அனாவசியமா 1000 ரூபாய் அபராதம். போட்டுடணும். உடனே ஒரு குழந்தை கல்யாணம் ஆனவங்க பெத்த ஒரு குழந்தைய விட்டு சீட்டு எடுக்க வேண்டியது. எடுத்து ரெண்டுத்தையும் பின்னர் போட்டு ஒரு லைன் பண்ணி விட்டா வண்டி தன்னால ஓடும். அதுக்கு நம்ம கம்பெனி சார்ஜ் 1000 ரூபீஸ். எப்படி வியாபாரம் அத்தே? மாப்பிள்ள, இதை விட ஆவியோட பேசுற பிசினஸ் எவ்வளவோ நல்ல பிசினஸ். ஏன் அப்படி சொல்றீங்க? அதுல 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் 1000 ரூபாய் தண்டம் கட்டினேன். இதுல 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் 10000 எல்லாம் தண்டம் கட்டணும். அது நல்லா இல்ல. ஊர் உலகத்தை போல ஒரு நல்ல வியாபாரமா பண்ணுங்க, நான் பணம் தரேன். அத்தே, உங்க பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணி பார்த்தேன், உருப்படல. உங்க குணத்தை நம்பி வியாபாரம் பண்ணி பார்த்தேன், சரிப்படல. இப்ப உங்க பொண்ணு ஜாதகத்தை வச்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒண்ணு இல்ல, நேத்து ஒரு சின்ன விளம்பரம் கொடுத்தேன், ஆயிரக்கணக்கான ஜாதக புஸ்தகம் வந்து குவிஞ்சு போச்சு. அத்தை, உங்க பொண்ணு சரசாவனுடைய ஜாதகத்தை எந்த ஜோசியம் கிட்டியாவது காட்டி பாருங்க. இந்த பேராசிக்கு பொட்டி பிசின பிச்சிக்கோன்னு தான் சொல்லுவான். அறிவு கட்டவனே, ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா தானே இருக்கிறாங்க. ஆமா, பிரிச்சு எழுதுறோம். கழுதை என்ன இது? நம்ம முதலாளி அவருடைய சம்சாரத்து ஜாதகத்தை கொடுத்து எழுத சொல்லிட்டு போறாரு. பண்ண போறதே பிசினஸ், இதுல என்ன டிக்கி கிசி இருக்குதா? நமக்கு என்ன வந்தது? எழுதி போட்டது. நீ கொஞ்ச நாளைக்கு நடமாடக்கூடாது, படுக்கையிலே ஓய்வு எடுத்துக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு.
காயங்கள்லாம் பட்டு ஆறி போச்சா? இருந்தாலும் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, படுக்கையிலேயே ஓய்வு எடுத்துக்கிட்டா பரிபூர்ண குணமாயிடும் டாக்டர் சொல்லிருக்காரு. நான் லட்சுமியை பாத்துக்கிறேன். கல்பனா நீ போய் உன் வீட்டு வேலையை பாத்துக்கமா, லட்சுமிய நான் பாத்துக்கிறேன். நான் ஒருத்தி இங்க கல்ல மாதிரி நிக்கிறேனே, உங்க கண்ணுக்கு யாரும் படலையா? நீங்க எல்லாரும் படுத்தாலும் உங்களை எல்லாம் தூக்கி விடுறதுக்கு தானே நான் இருக்கேன். போங்க போங்க, அவங்க அவங்க வேலையை கவனிங்க. முழிச்ச கண்ணு மூடாம லட்சுமிய நான் பாத்துக்கிறேன். என்ன எல்லாத்துக்கும் போடுற கல்பனா? கல்பனா, 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 என்ன கல்பனா இப்படி தூங்கி தூங்கி விழுந்துட்டு? சாப்பிட்டியா? நிறைய சாப்பிட்டேன். என்ன டாக்டர், என்ன உடம்புக்கு? பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? பகல்ல அவ எப்பவுமே தூங்க மாட்டான். நான் வந்து பாக்குறப்ப சுருண்டு விழுந்து கிடந்தா, தூக்கி தூக்கி உட்கார வச்சேன், தோண்டு தோண்டு விழுந்தா. அது என்ன தூக்கமா மயக்கமா? மயக்கம்தான், ஆனா அதை மசக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யாராவது கிழவிங்க இருந்தா கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. நீங்களே சொல்லுங்க டாக்டர். ராஜன், உங்க மனைவி கர்ப்பமா இருக்கா? கங்கராஜுலேஷன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். எதுக்காக? ஒண்ணு இல்ல, லட்சுமி கல்பனா உயிர் உயிரான கோழிகளாச்சா? விபத்துக்கு பிறகு லட்சுமிக்கு எந்த நேரத்திலையும் எதுவும் நேரலாம்னு நீங்க வேற சொல்லிட்டீங்களா? அந்த அதிர்ச்சியில இது ஏதாவது கஷ்ட கஷ்ட சாப்பிட்டாலும் பயந்து நடுங்கி போயிட்டேன். நடுக்க நின்று வச்சுல, இப்பதான் ஓவரா நடுக்குது. ஏன்? அப்ப நடுங்கிறது பயத்துல, இப்ப நடுங்கிறது சந்தோஷத்துல. அந்த நடுக்க நீடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நான் வரேன். கர்ப்பமா இருக்க கல்பனா, கல்பனா ஏன் கலங்குற? ஒண்ணுமில்ல, இந்த விஷயத்துல லக்ஷ்மி என்ன முந்திக்குவான்னு எதிர்பார்த்து, ஆனா தெய்வம் அவளுக்கு அந்த பாக்கியமே இல்லாம பண்ணிடுச்சு. வெரி குட் டாக்டர். இப்போ எப்படி இருக்கு? நாளுக்கு நாள் பெட்டர் ஆயிட்டே இருக்கு. என்ன டாக்டர், நீங்க எப்ப பார்த்தாலும் பெட்டர் ஆயிடுச்சு பெட்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன இங்க அசைய கூட விட மாட்டேங்கிறாங்க. அத்தைய அம்மாவை பாருங்க, எப்படி போட்டு அமுக்கி வச்சிருக்காங்க. அவ்வளவு ஜாக்கிரதையா இவங்க எல்லாம் பாத்துக்கிறதுனாலதான் உலகம் இவ்வளவு சீக்கிரமா குணமாயிருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்கு? கொஞ்ச நாளைக்கு தான். இப்படியே ரெஸ்ட்ல இருந்தா சர்க்கஸ் கம்பல்ல சேர்ந்து பார் விளையாடலாம். உடம்பு எப்படி இருக்கு? அப்படியேதான் பாருக்கு, எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. ஏன் டாக்டர், ஹிருதய மாற்று ஆபரேஷன் செய்யலாம்னு சொன்னீங்களே. ஆமா, மாற்று ஹிருதயம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருந்துச்சுன்னா இதுக்குள்ள நான் ஆபரேஷன் பண்ணிருப்பேனே. முடிவுதான் என்ன டாக்டர்? ரவி, நீ ஏன் இதுக்குள்ள முடிவை பத்தி பேசுற? யாருடைய முடிவும் யாரு கையிலயும் இல்ல. அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கு அவளுக்கு அப்படியெல்லாம் ஆபத்து ஏற்படும்னு நான் நம்பல. அந்த நம்பிக்கையிலதான் நீங்களும் இருக்கணும். அதுக்காக நான் ஏன் முயற்சியை கைவிட மாட்டேன். இதுக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப நான் ஓகே டாக்டர். டாக்டர் எப்படி சொல்லிட்டு போறாரு? நாம எல்லாருமே நெருப்புல நிக்கிற இந்த வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்குதான் வாழ்ந்துகிட்டு இருக்க முடியும்? அதுக்கு என்ன பண்றது? நம்ம தலையெழுத்து அப்படி. எதுக்கும் நம்ம குல தெய்வத்துக்கு ஒரு விசேஷ பூஜை பண்ணிட்டா நம்ம நிம்மதிக்கு ஒரு வழி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீயும் ரவியும் உடனே புறப்பட்டு போயிட்டுவாங்க. அதுவும் சரிதான். அம்மா, அத்தையும் இங்க ரொம்ப நாளியா காணும். அத்தையும் உங்க வீட்டுக்காரரும் நம்ம குல தெய்வத்தை கும்பிட போயிருக்காங்க. இந்தா மாத்திரை சாப். ஆமா, இதுக்கு ஏன் இவ்வளவு யோஜனை பண்ற? இல்ல, கோயிலுக்கு போறத கூட ஏன் என்கிட்ட சொல்லிக்காம போறாங்க? நீ இதை என்கிட்ட கேப்பேன்னு எனக்கு தெரியும். என்னடா உன்னையும் என்னைய தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே. நீ ஏதாவது என்கிட்ட கிண்டிக்கிளறி கேப்பியே, நான் ஏதாவது தெரியாதனமா பதில் சொல்லி உயிருக்கு ஆபத்து வந்துருமேன்னு நினைச்சு முழியா முழிச்சு தவியா தவிச்சு விட்டுருக்கேன். அம்மா, நான்
பொண்ணு மாதிரி தானே? பொண்ணு மாதிரி என்ன? என் பொண்ணே அவ இருக்க வேண்டிய இடத்துல தானே நீ இருக்க. நானும் உங்களை அம்மாவா நினைச்சுதான் உன்னை கேட்கிறேன். நீ எது வேணாலும் கேளு, ஆனா இந்த டாக்டர் என்ன சொன்னாரு மட்டும் என்கிட்ட கேட்டுறாது. நான் அதை கேட்கலம்மா. நான் ஆஸ்பத்திரியை விட்டு வந்ததுல இருந்து ஏன் என்ன எந்த வேலையும் செய்ய விடாம ஒரே இடத்துல போட்டு முடக்கி வச்சிருக்கீங்க? எதுக்காக என் வீட்டுக்காரர் ஆபீஸ்க்கு போகாம வீட்லயே இருக்காரு? என்ன காரணத்துக்காக உங்க எல்லாருடைய முகத்திலயும் சோகம் குடிக்கொண்டிருக்கு? ஏன் அழறீங்க? உன்னை பத்தி டாக்டர் சொன்னதா கேட்டு நான் என்னமா பண்றது? டாக்டர் என்னமா சொன்னது பத்தியா? அத பத்தி கேட்கல, நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல. சரிம்மா, அத பத்தி கேட்கல. டாக்டர் சொன்னதை கேட்டு நீங்க அழறீங்க. என் பொண்ணு உயிருக்கு எந்த நிமிஷம் ஆபத்து வந்துருமோ அத பத்தி எனக்கே தெரியாத ஒரு பெரிய டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ சொல்லிருக்கலாமா? கார் விபத்துல உன் இதயம் பலமா அடிபட்டதுனால நீ பொச்சுக்குன்னு போயிடுவே, ஏதோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வச்சிருங்கன்னு சொன்னாங்க. நீ என்னமோ ஏதோ மனசு போட்டு குழப்பிட்டு இருக்க பாரு. இன்னதான் தெரிஞ்சா மனசு நிம்மதியா இருக்கும் பாரு. அதுக்காக தான் சொன்னேன், நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு உங்க அத்தைகிட்ட சொல்லிடாதம்மா. லட்சுமி, இந்த டாக்டர் சொல்றதெல்லாம் பலிக்குதோ பலிக்கலையோ, ஆனா இனிமே நாம இறக்க போறோமே தவிர பிறக்க போறதில்ல. அத வாக்கிய மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. எதிர்பாராத பெரும் வாழ்வு கிடைச்ச இந்த வீட்டுக்குள்ளே எதிர்பாராத முடிவு ஏற்பட போகுதேங்கிறத நினைச்சு ஏங்கிறியா? லக்ஷ்மி, இந்த வீட்டில் நீ வாழ்ந்தது வாழ போறது கொஞ்ச காலமா இருக்கலாம், ஆனா இந்த குறுகிய காலத்துக்குள்ள உன் கணவனும் உன்னுடைய அத்தையும் உன்கிட்ட காட்டின பாசத்தின் அளவு எவ்வளவு! உன்னுடைய திடீர் முடிவை உன்கிட்ட சொல்லிட்டா உன் கண்கள் கலங்குமேன்னு அவங்களுடைய கலக்கத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு உன்னை எவ்வளவு கலகலப்பா வச்சிருக்காங்க. இந்த அன்பு தெய்வங்களுக்கு நீ செய்ய போற கைமாறு என்ன? லக்ஷ்மி, மாலையில் மடிய போறமேங்கிறதுக்காக காலையில் பிறக்கும் மலர்கள் மனவீசம் இருக்குதா? அது போல நீ மறைஞ்சாலும் இனிமே நீ சிரிக்க போற சிரிப்பின் ஒலி இந்த வீட்டுல என்னைக்கும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்காக தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி பிரார்த்தனை பண்ணுங்க. அஞ்சு நிமிஷம் என்னடியம்மா, உனக்காக என் வாழ்நாள் பூராவும் பிரார்த்தனையிலேயே உட்கார்ந்தது. வேண்டாம் வேண்டாம், நீங்க அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணதுலயே எனக்கு இவ்வளவு தெம்பு வந்திருக்கு. வாழ்நாள் பூரா பிரார்த்தனை பண்ணீங்கன்னா ஏங்கது என்ன இருக்கு? வாங்க சாப்பாடு போடுறேன். என்னது சாப்பாடு போடுறதா? வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. அடாடாடாடாடா, எத்தனை நாளைக்கு தாங்க நான் ரெஸ்ட்ல இருக்கிறது? எனக்கு என்னமோ பழைய தெம்பு சுறுசுறுப்பு வந்துட்டதா நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சரியா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். கை கழுவுங்க.
முதல்ல போய் நீங்க எல்லாம் டாக்டர் கிட்ட உங்க உடம்பு சரியா இருக்கா பாத்துங்க. வர வர கொஞ்சம் கூட சுறுசுறுப்பே இல்லாம இருக்குல்ல. நம்ம பிரார்த்தனை பழிச்சு போச்சோ, இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காளே. என்னம்மா சுறுசுறுப்பு? ஒரு எந்திரத்துக்குண்டான சுறுசுறுப்பு தான் அவகிட்ட இருக்கே தவிர ஒரு ஜீவனுக்குண்டான சுறுசுறுப்பு அவகிட்ட இருக்கு. ஏமா அவ பெருமாற லட்சணமாயது எதைய தூக்கி எங்கேயோ வச்சுட்டு போறா. இதுல என்னமோ இருக்கு. அது அம்மாடி, இத்தனை நாளும் படுத்தே இருந்துட்டு இப்ப எழுந்திருச்சு ஓடி ஆடி நடமாடுறது இருக்கே, கட்டி போட்டு அவுத்து விட்டா மாதிரி இருக்கு. கைய கால ஒரே பரபர பரபர. ஆமா உங்களுக்கு சாம்பாரா வத்த குழம்பா? எதையாவது போடு. எதையாவது போட நான் இருக்குங்க. சரி சரி வத்த குழம்பே போடு. உங்களுக்கு கல்பனா டேஸ்ட் அப்படியே இருக்கு. அது என்னமா கல்பனா டேஸ்ட்? அத்தை கல்பனாக்கு வத்த குழம்புனா உயிர். இவங்க கல்பனாக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? ஒத்த ரோஜா. நாங்க ஹாஸ்டல்ல அவளுக்கு என்ன பேர் வச்சோம் தெரியுமா? வத்த குழம்பு. ஏய் வத்த குழம்பு அப்படின்னு கூப்பிட்டா பளிச்சுன்னு திரும்பி பாப்பாத்த. ஐயோ மகா குடும்பக்காரி, இவங்களையே ஒரு வாட்டி அவன் பயன் கட்ட வச்சிருக்கான்னா பாருங்களேன். திரு திருன்னு முழிக்கும் போது ஐயோ அதை நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. லட்சுமி ஓவர சுறுசுறுப்பா இருக்கா? அது மட்டும் இல்ல டாக்டர், கலகலன்னு பேசுறா, கணுக்குன்னு சிரிக்கிறா, என்ன வேகமா நடக்கிறாங்க? இந்த வேகம் அடிப்படியா வந்திருக்கா இல்ல திடீர்னு வந்திருக்கா? திடீர்னு வந்திருக்கு. அப்படி வரக்கூடாது. அதனாலதான் டாக்டர் கொலை நடிக்கு போயிருக்கோம். டாக்டர் நீங்க வீட்டுக்கு வந்து படுக்கையை விட்டு நகரவே கூடாதுன்னு ஆர்டர் போட்டு வந்திருக்க. ரவி நான் அப்படி ஆர்டர் போட்டு அவ ஏன் எழுந்திருக்க கூடாதுன்னு என்னையே திருப்பி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் உண்மையான காரணத்தை சொல்ல முடியுமா? அதனால டாக்டர் சொன்னாரு டாக்டர் சொன்னாரு நீங்களே சொல்லி சொல்லி அவளை கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. ரவி பி கேர்ஃபுல், லக்ஷ்மி சந்தோஷமா தானே இருக்கான்னு அவ சந்தோஷத்தில் நீயும் பங்கெடுத்துக்க போயிடாத. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். சுத்தமான இடத்துல தனியா படுத்திருந்தா நோய் வராம தடுத்துடலாம்னு சொன்னாரு. ஒண்ணும் இல்ல, அம்மா போடுறதுக்கு முன்னாடி ஜுரம் வரும் சொல்லுவாங்க. அது ஆமாமா, அதோட அறிகுறி தானே இந்த கைகாலெல்லாம் முறிக்கிறதெல்லாம். அப்பா டாக்டர் சொன்னபடி நாம கேட்டா ஜுரத்தை மட்டும் இல்ல வரப்போற எந்த ஆபத்தையும் தடுத்து நிறுத்திடலாம் இல்லையா? கண்டிப்பா தடுத்துடலாம். அந்த பேரனை மட்டும் நீ பெத்து என் கையில கொடுத்துட்டேன்னா அடுத்த கணமே நான் கண்ண முடிடுவேன். மறுபடியும் ஓடி போய் எண்ணி ஆறே மாசத்துல குழந்தைய கையில தரையும் சொல்லிட்டு வா. லட்சுமி டாக்டர் சொன்னதெல்லாம் பலிக்குதோ பலிக்கலையோ, ஆனா இனிமே நாம இறக்க போறோமே தவிர பறக்க போறதில்ல. அத வார்த்தையை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ.